செல்லத்திரியம் வந்து சின்ன வயசு ஞாபகங்களை நூட்டிக்கொண்டு அவள் படுத்திருந்தது விடிஞ்ச தெரியல. கூல குடிசைக்குள்ள வந்து சூரியன் ஒளியை வந்து கண்ணுக்குள்ள குத்தத்தான் எழும்பி பார்க்குறார். அம்மா அப்பா அப்படி கதிரன் நாகியும் வந்து வேலைக்கு போடணும். அண்ணன் வந்து தண்ணீர் ஊற்றி கழுவி நிலத்தை கூட்டி அடுப்பம் மூட்டி கொண்டிருக்கிறார். அவன் படுத்திருந்த இடம் தவிர மிச்ச எல்லாத்தையும் சாணகத்தால் மொழி வச்சுக்கிறாரு. அப்படி செல்லத்திரியம் படுத்திருக்கா, அண்ணா படுத்திருக்கான், எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி போட்டு சின்ன மிச்ச எல்லாத்தையும் வந்து சாணகத்தால் சுற்றி மொழி வைக்கிறாரு. என்ன அப்பா அனைவர் யோசிக்கிறார், அன்று தீர்த்த திருவிழாண்டது நினைவு வருது, ஞாபகத்தில் வருது, பிள்ளையார்கிட்ட கடைசி திருவிழா அதுதான். அப்படி பிள்ளையார்கிட்ட கடைசி திருவிழா அதுதான், கோயிலில் திருவிழா தொடங்கி விட்டால், அப்படி கோயிலில் திருவிழா தொடங்கிட்டால் அந்த 10 நாளும் அக்கிராமம் எல்லாம் திருவிழா மனம் வீசிக்கொண்டே இருக்குது. எந்த நேரம் வந்தால் ஆக்கள் திருவோரமாக போய் கொண்டிருக்க முடியும், கூட்டம் கூட்டமாக ரோட்டில் ஒரு தரம் ஆக்களை இருக்காது. இப்படி கோயில் வந்து துவங்கிட்டா வந்து எல்லாரும் போய் கொண்டிருக்கிறான். சிறுவர் சிறுமியர் வந்து ஒரு உற்சாகத்தில் சுற்றி கொண்டு திரும்பினான். தோட்டப்பகுதியில் உள்ள அந்த பிள்ளையார் வந்து இருக்கிறதான வந்து பயிர் செய்கிற வேளாட்டை அனைவற்ற செல்வாக்களையும் வந்து அந்த பிள்ளையார் வந்து நல்ல செழிப்பாக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் விளையிற பயிர் எந்த பயிர் செய்தாலும் விளையிற முதல் பங்கு வந்து பிள்ளையாருக்கு தான் போய் சேரும். வெளியூரில் வந்து உத்தியம் பார்ப்பவரும் வந்து திருவிழா கால மண்டலம் வந்து அங்கே வந்துடுறோம். புதிய உத்தியோகம் ஒரு கிடைச்சாலும் வந்து முதல் சம்பளத்தில் வந்து பிள்ளையாருக்கு பிரம்மாதமாக நல்ல பிரம்மாண்டமாக வந்து ஒரு அபிஷேகம் கொண்டு நடக்கும். பிள்ளையார் கோயில்கிட்ட மணி அக்கிராமம், எப்படி பிள்ளையார் கோயில்கிட்ட மணி வந்து அக்கிராமம் மட்டும் இல்லை, எப்படி அந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, இனிதில் கூண்டாவில் கிராமம் எல்லாம் கண்ணீர் என ஒழிக்கும் பெட்டிய மணின்னு போட்டு கிடக்கு. அவ்வளோ செல்வாக்கா பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையாருக்கு அக்கோயில் மணி கிடைத்தது பற்றி ஒரு கதையும் உண்டு. அப்படி எப்படி அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு மணி கிடைச்சேன்னு சொல்லி ஒரு கதையும் இருக்கான். கள்ளக்கடத்தல் வியாபாரம் செய்த கந்தசாமியின் காரை ஒரு நாளை வந்து போலீஸார் பிடிச்சு போடணும். எப்படி கள்ளக்கடத்தல் வியாபாரம் செய்த கந்தசாமியின் காரை ஒரு நாள் போலீஸார் வந்து வழிமறைஞ்சு பிடிச்சு போடணும். பின் டிக்கி முன்புற இன்ஜின் உட்புறஞ்சு எல்லாத்தையும் போலீஸ் பார்த்த பின் சீட்டையும் வெளியே எடுத்து சோதனை போட்டினர். அப்படி சீட்டையும் வந்து வெளியில் எடுத்து சோதனை போட்டினர். அப்போது கந்தசாமி பிள்ளையார வேண்டார். அப்படி செக் பண்ணி கொண்டு கேட்காம பிள்ளையாரவர் வேண்டார், பிள்ளையாரே தப்பினால் இதில் கிடைக்கும் பணம் எல்லாம் உனக்குத்தான், எப்படி இதிலேருந்து தப்பிட்டால் இதில் எடுக்கிற காசு எல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லி நேர்த்தி கொண்டு வைக்கிறார். போலீஸ் எல்லா சீட்டையும் என்ன வாகனத்தின் எல்லா சீட்டையும் பிரித்து பார்த்துட்டு டிரைவர் சீட்டை மட்டும் பார்க்காம கிளிக்காம விட்டுட்டு சரி போகலாம்னு சொல்லி விட்டு விட்டுனோம். கந்தசாமின்ற இடி இடித்த நெஞ்சத்தில் வந்து பிள்ளையார் பால் வார்த்தா வந்துன்றார். அப்படி நேர்த்தி வச்சார், ஐயோ பிள்ளையார் பாலை நெஞ்சில் வார்த்துட்டாருன்னு யோசிச்சோண்டு அந்த லாபத்தில் எடுத்து ரூபாய் 1000 வச்சுக்கொண்டு புதிய கோபுரம் வந்து கோயில் எழும்பு. அதோடு வந்து புதிய மணியும் ஒன்று கட்டப்பட்டு பூச வேலையெல்லாம் 2-3 மைல் சுற்றி வட்டாரத்தில் வந்து மணியின் கனநாதம் வந்து ஒழிக்கும். அப்படி பூசையெல்லாம் டைம் எல்லாம் மாற்றி 2-3 பூசை நடக்குது. அதில் ஒரு பெட்டிய மணியை கட்டி அந்த மணி வந்து 2-3 கிராமத்துக்கு கேட்க முடிய மாதிரி கட்டி வச்சுக்கிடுது பெட்டிய மணியை. தீர்த்த திருவிழாவை செய்து வந்த சிதம்பர பிள்ளை மலனாக மறித்ததும் கந்தசாமி அத்திருவிழாவை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி இந்த கோயிலை வந்து பூசை கொண்டிருந்தவர் கல்யாணம் கட்டையில் மலடாக வந்து செத்தா பிறகு கந்தசாமி வந்து அத்திருவிழாவின்ற பொறுப்பு வந்து ஏற்றுக்கொண்டார். கந்தசாமி வந்து வயதானவர், அப்படி வயசு போனவர். தீர்த்த திருவிழா வளவு பூரா மிக சிறப்பாகவே நடந்தது. அப்படி இவருக்கு வயசு இருந்தாலும் தீர்த்த திருவிழா வந்து நல்ல சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. டாக்டர் இன்ஜினியர் எல்லாரையும் வந்து மணந்தவர்ன்ற 2 பிள்ளைகள் வந்து அப்படி 2 பொம்பளைக்கும் வந்து டாக்டர் இன்ஜினியர் வந்து கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறார். அரசாங்கத்து பெரிய தீர்த்துள்ள மக்கள் 3 பேரும் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் வந்து வெளியூரில் வந்து இப்போ தீர்த்த திருவிழான்னு சொன்னால் வேண்ட எல்லாம் பெரிய குடும்பங்களோட காசுக்காரன் தானே, பின் வெளியூரில் படித்தாக்கள் எல்லாம் வந்து திருவிழாண்டா உடனே வந்துடுனோம் எல்லாரும் இங்கே. அந்த வேலையில் வந்து யாழ்ப்பாணத்தில் கிடக்கக்கூடிய மேள வித்துவான், அப்படி யாழ்ப்பாணத்தில் கிடக்கக்கூடிய மேள வித்துவான் சின்ன மேளம் வானம் எல்லாத்தையும் அங்கே வந்து பார்க்குறேன். அப்படி கோயிலுன்னு சொன்னால் எல்லாமே இருக்கும் வந்து எல்லாத்தையும் காசுக்காரன் தானே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நல்ல சிறப்பாக செய்கிறேன். சாத்துப்படி பாம்புருவல் மலச்சரம் எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் அங்கே வருகிறோம். செல்லத்துறையிலிருந்து பனைப்பக்கமாக போய்விட்டு வேப்பக்குச்சி ஒன்றால் பல்லத்துறைக்கு கொண்டுடியே வந்துட்டார். அப்படி எழும்பி எல்லாம் யோசிச்சு ஒன்று வந்து எழும்பி பனைப்பக்கம் பின்னுக்கு போட்டு வந்து பின்னுக்கு கூடாரத்துக்கு போய் வந்துருக்கிறார். ஏன்னா கொல்லைக்கு போகிற மாதிரிலாம் போய் வந்து போய்க்கில் ஒரு வேப்பங்குச்சி ஒன்று முடிச்சு வாய்க்க வச்சு கொண்டு வந்து நிற்கிறார். முட்டத்தில் வந்து நிற்கிறார். அண்ணன் வந்து மூக்கு பயணிக்கில் வந்து கோப்பி ஊற்றி கொண்டு வந்து கொடுப்பாங்க. காலம்பதானே தேத்தனை ஒரு பிளேண்டியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதிகாலையிலே தோய்ந்து சட்டையும் அரைச்சி அரைச்சேலையும் வந்து மாற்றிருக்காரு. அப்படி காலம்பி கிளம்பி குளிச்சு குளிச்சு நல்லா உடுப்பெல்லாம் மாற்றி கொண்டு அவன் நிற்கிது. உலராத தலைமறியை விரித்து நுனி பக்கத்தில் புறத்தில் வந்து ஒரு
முடிச்ச போட்டுக்க அப்படி காயாத முடி காயால போட்டாங்க. பின்ன எடுத்து நுனியில பரவக்கூடாது ஒரு முடிச்சொன்ன போட்டுக்கிறாங்க. முட்டத்து பானையை சேர்த்து வாயால் அம்மி முகத்தை கழுவினா செல்லத்துறை. அப்படி பானையில் தண்ணி இருக்குது, அது சரிச்சு வாயை கொப்பளிச்சு போட்டு தேத்தனியவன் கோப்பியை வந்தார். பிண்டக்கெல்லோரும் விரதம் உணக்க மட்டும் பழைய தினம் சொல்றக்கண்ணன் புளிமாங்காய் போட்டு சம்பள் அடைக்கு தாரன். எப்படி இன்றைக்கு எல்லாரும் விரதம் உணக்க மட்டும்தான் சாப்பாடு, நேற்றி அந்த பழைய சோறு கிடாக்குது புளி மாங்காய் வந்து பிடிச்சி சம்பள் வச்சு தாரன். நான் மரம்பு ஜீவை போட்டு வரேன். அப்படி நான் மரஞ்சீவை போட்டு வரேன், பிறகு பார்ப்போம், எனக்கு பசி இல்லை. இவன் காசன் எங்கேண்டு கேட்குற சொல்லிக்கொண்டு இவன் தம்பி எங்கேண்டு கேட்குது. இன்றைக்கு பள்ளிக்கூடம் இல்லை, அவனையும் அப்போ தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போட்டார். இன்றைக்கு பள்ளிக்கூடம் இல்லை, பின் அப்போ அவனையும் தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போட்டார். செல்லத்துல கோபம் வந்துட்டு படிக்கிறவனை படிக்க விடாத தோட்டத்துக்கு இழுத்தால் அவனை எப்படி விடுபடுவான். அப்படி படிக்கிறவனை படித்தா படிக்க விடாமல் தோட்டத்தை கூப்பிட்டா அவனை எப்படி விடுபடுறான்ட்டு விடுபடுவான்னு பேச்சு விடுது. கோப்பியை குடிச்ச அப்படியே அவர் கொஞ்சம் பொச்சரிக்கிறான். அப்படி வாயில் கொஞ்சம் புறவுறுத்தோண்டு உன்ன 4-5 வருஷமாக பள்ளிக்கு அனுப்பினதுனால தான் நீ கெட்டு போனேன்டா அப்போ நேற்று கூட துள்ளினார். டாசன்ற படிப்பையும் நீ பாட்டால நீ பாட்டி விட்டுருவார். அப்படி உன்ன 4-5 வருஷம் போய் 4-5 வருஷம் பள்ளிக்கூடம் போட்டிருக்கிறார். அந்த படித்த படிப்பில் இந்த சண்டையெல்லாம் விழுத்தோன்னு தெரிகிறான். டாசனையும் இப்படி விட்டால் அவன் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையோட வந்து நிற்பான். சில விட அவற்றை படிப்பையும் நீ பாட்டி போடுவான்ட்டு அண்ணன் வந்து நக்கலா சொல்ல அதையும் நான் ஒரு கை பார்க்கத்தான் வேணும். அப்படி அதையும் நான் ஒரு கை பார்க்கத்தான் வேணும். செல்லத்துறையன் ஆத்திரத்தோடு கொஞ்சம் கோபம் வந்துட்டு பின் ஆத்திரத்தோடு பேசுகிறார். மாதவன் அடிக்கடி சொல்வது அவன் நினைவில் வந்து போனது. அப்படி மாதவன் அடிக்கடி சொல்கிற வந்து என்ற நினைவில் வருது. நாங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாவது எங்கள்ட பிள்ளைகளுக்கு படிக்க வேணும். இப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் எங்கள்ட பிள்ளைய இருந்தாலும் படிப்பிச்சு விடுவாங்க. அப்போ தான் எங்கள்ட சந்ததியாவது முன்னேறி இந்த இளிநில ஒளிஞ்சு போவோம். அப்படி இந்த சாதி பிரச்சனையும் இல்லாமல் படித்தபடிகளாக கொஞ்சம் எல்லாம் சுமூகமாக நடக்கும் வந்து இவற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து செல்லத்துறைக்கு பஞ்சாகம் வருது. கல்வி அதுக்கு கூட எத்தனை சிரமம் அரசு செல்லத்துறை யோசனை படிக்கிறது கூட எத்தனை சிரமம். கிராமத்தில் 2 சைவ தமிழ் பாடசாலை இருக்குது, அதை விட ஒரு ஆங்கில பாடசாலை இருக்குது. அவர்களுக்கே அங்கே இடம் இல்லை. அப்படி பெரியாக்களுக்கு வந்து அதில் இடம் இல்லை. மிஷன் பாடசாலை ஒன்று தான், அவர்களுக்கு தஞ்சம். அப்படி பெரிய பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் ஸ்கூல் ஒன்று இருக்குது, தமிழ் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஆனால் அதில் இவர்களுக்கு எல்லாம் சேர்க்குற பெரியாக்கள் மட்டும்தான் படிப்பினோம். அப்படி சாதி குண்டாக்கள் படிப்பினோம். இவர்களுக்கு வந்து அந்த மிஷன் பாடசாலையில் மட்டும்தான் இவர்களுக்கு படிக்க இயலும். அங்கே பள்ளிக்கூட நேரத்தில் படிப்பது மட்டுமல்ல, ஆசிரியர் வீடுகளுக்கு சென்று வேலையும் செய்ய வேண்டும். இப்படி அந்த மிஷன் படிப்பு பாடசாலையில் படிக்கிற டீச்சராக்கள்லாம் கொஞ்சம் ஹை லெவல் பாட்டி பின் அங்கே போய் டீச்சராக்களுக்கு அந்த இதை வேலையை செய்து தான் படிக்கணும். வேளார் பிள்ளைகள் வந்து குறைவு. அப்படி சாதி உறைஞ்ச கூடினாக்கள் இந்த பிள்ளைகள் வந்து அங்கே குறைவு. அவர்களுக்கெல்லாம் தனி இடம் உண்டு. அப்படி அவர்களுக்கெல்லாம் தனி இடம் உண்டு. பள்ளருக்கு வேறு இடம், பறையருக்கு வேறு இடம். பள்ளர் பறையர்களுக்கு பிரம்பால் தான் பாடம் படிப்பிக்கப்படும். அப்படி சின்ன பள்ளர் பறையர்னு சொல்லி இவர்களுக்கு பிரம்பலாக அடி விழும். வேளா பிள்ளைகளுக்கு தனி மதிப்பு. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் சிறு வயதிலேயே இவ்வாறு அடக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள். எப்படி பெரிய சாதி பிள்ளைகளுக்கு வந்து தனி மரியாதை உள்ளோ, சின்ன பள்ளையர் பறையன்னு சொல்கிற சின்ன சாதிக்காரர்களுக்கு வந்து அடியும் உதயம் தான். சின்ன இல்லையாக வந்து அந்த சாதியின் இதை வந்து அந்த பிள்ளைகளின் மனசில் வந்து ஊற்றி படிக்க போகிற இடத்துல இப்படியா ரெண்டு யோசிச்சோண்டால் இருக்குது. எப்படி இந்த மிஷன் இப்படி போய் வேலை செய்து கொஞ்சம் படித்தாலும் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கணும். அதில் வந்து 4 எழுத்து எழுதி படிக்கிறவன் பெருமை வந்து இந்த பல்ல பறைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. எழுத்து கொட்டி வாசிக்கிறதோட வந்து கையெழுத்தும் போடணும் வந்து அவளுக்கு பெருமை. அந்த நோட்டீஸ் கோர்ட் வழியோ ஒட்டுற நோட்டீஸில் வந்து விளம்பரங்களை வந்து ஓரளவு கூட எழுத்து கூட்டி வாசிக்கிற அளவுக்கு வந்து முன்னேற வந்து வேண்டிய ஒரு முன்னேற்றம் அடையாளமாக இவர் யோசிச்சோன்ட்டு இருக்க இந்த பாட்டை வந்து இதில் முடித்தோன்னு மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.